ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஜானர்ல பாக்குறோம் அவரை. ப்ரோ எல்லாரும் இப்படி வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹீரோ ஹீரோவா நடிச்சீங்க பாருங்க. இருங்க ஐயா, பொறுமையா கேளுங்க. ஐயா கை கீழ இருக்கு. பொறுமையா பண்ணுங்க. இருந்துச்சு எனக்கு பாக்கும்போது. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிச்சிட்டாரு. ரொம்ப தடங்களுக்கு அப்புறம் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. நிறைய தடங்களுக்கு அப்புறம் வந்திருக்கு இல்லையா படங்க? எப்படி பாக்குறீங்க? மைக் கீழ இருக்கு. நிறைய தியேட்டர்ஸ் குடுக்கல, புது மூவி புது டீம், அதனால பட் படம் வந்து சின்ன டெபியூ, கம்மி கொடுத்த பட்ஜெட்ல அவங்களால எவ்வளவு முடியுமோ எல்லாரும் செம்மையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ மாஸ்டர் ஒரு 8 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்திருக்கோம். ஃபுல் லெந்த் ஒரு மூவில பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம், செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி எடுத்த உடனே ஒரு ஹாரர், அவர் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது டான்ஸ் காமெடி, அது எதுவுமே இல்லை இந்த படத்துல. ஒரு புது சாண்டி மாஸ்டரா, சாண்டி மாஸ்டர் புது சாண்டி ஹீரோவா இருக்காரு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. மக்களுக்கு பிடிக்குது. சோ அந்த மாதிரியான ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஜீவம் சார் என்ன ஆபர்ச்சுனிட்டி? ஜீவம் அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பிக்கஸ்ட் மூவ் இந்த படத்துக்கு. அவர் வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா சாரும் கதை கேட்டுட்டு ஓகே பண்ணாங்க. ஸோ அவர் கதை கேட்டு இதை ஓகே பண்ணாங்கன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, அப்போ படத்தில் ஏதோ நாங்கள் ஸ்டெப் வச்சிருக்கனால தான் சார் ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ சார் வந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அவரோட சேர்ந்து ஒரு மாஸ்டர் அவருக்கு நிறைய ஷார்ட்ஸ் இல்லைனாலும் அவர் வந்தது தான் இந்த படத்தை ஒரு அப்ளிஃப்ட் ரொம்ப பண்ணியிருக்காரு. அக்கா இப்போ பேசும்போது இப்போ படம் பார்த்துட்டு நீங்கள் வில்லனாக தான் அடுத்தது பண்ணீங்கன்ற மாதிரி சொன்னாங்க, எதிர்பார்க்கலாமா? அவங்க சொல்லிட்டாங்களா? அவங்க சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ண வேண்டியது இல்லை கண்டிப்பாக. ஏன்னா இது பார்த்தா வந்து நெகட்டிவ் ஷேடு தான் நிறைய இருக்கும் என் மேலே. அதனால் கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அப்படி தான் லாஸ்ட்டில் வந்து வரும் ஆக்சுவலாக. அதனால் அப்படி தான் தோணும் எல்லாருக்குமே. வில்லனாக கரெக்டாக இருப்பானே, இந்த மூஞ்சி வில்ல மூஞ்சாக இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள் என்னண்ணா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹாரர் படம் புரியல. பர்ஃபார்மன்ஸா? அவர் கிளைமேக்ஸில் தான் வராரு. நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நல்லா இருக்குண்ணா, செம்மையாக இருக்கு. போய் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம் வர மாதிரி. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, கிளைமேக்ஸ் எல்லாம் தெளிவாக புரிய வச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு, செம்மையாக இருக்கு. ஐயோ வேற லெவல் தான் அவரு. அவருக்கு வச்சு தான் வந்து பார்த்தது, வேற லெவல் பார்க்கணும். ஆ அவரும் வேற லெவல் தான் பார்க்கணும். நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்மே தெரியணா, நல்லா தானே இருக்கு, செம்மையாக இருக்கேண்ணா. வேற லெவல் டைம் புக் மூவி ஆளுங்கன்னு தெரியல, டவுட்டாக இருக்குது. நான் கௌதம் மேனன் சார் ஃபேனு, அதை படம் பார்க்கலாம் வந்தேன். கௌதம் மேனன் சார், கௌதம் மேனன் சார் போர்ஷன் சூப்பராக இருக்குது. படம் புரியுது ப்ரோ, கிட்டத்தட்ட மாடு மூலமா தான் போகுது. கொஞ்சம் சொல்ல வராம தெரியல. கடைசியில எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு. போயிட்டு இருக்கும் போது வேற மாதிரி
உக்காஞ்சி ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும், பாதியில இருந்து வந்தா புரியாது. ஃபுல்லா உக்காஞ்சி பார்த்தா படம் மஜா அசினா வேற லெவல். ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவா? சிக்கோ. அவ்வளவுதான் சிக்கோ. என்ன சொல்லுவீங்க? நாங்கெல்லாம் உடைய சென்ன அவரு சிக்கோ. எங்க வாஜியார் தான் அவரு தரமா வேற லெவல். மங்கமா இருக்கு படம், மங்கமா இருக்கு. தலைவர் நேரில் வந்து நடிச்சிருக்காப்புல, கொஞ்சம் புதுசா பாக்கலாம் தலைவரை. ஒரே வார்த்தை தலைவன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா நடிச்சிருக்காப்ல.